சிவாங்கி எங்க இருக்க? சார் நான் இப்ப காந்தி நகர்ல இருக்கேன். சிவாங்கி ஒரு பேட் நியூஸ், சிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் யாரும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஒரு வேலை பண்ணு, நான் உனக்கு அந்த லொகேஷன் அனுப்புறேன். நீ உடனே அங்க வந்துரு, நாங்களும் அங்க வந்துடுறோம். நாங்க டாக்டர்ஸே இல்ல, ரொம்ப கொடூரமானவனுங்க. நாங்க கொரோனா டெத்துன்னு சொல்லி பேஷண்டோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். என்ன போக விடுன்னு சொல்ற? இத பாரு, நீ என்ன சொன்னியோ அதை நான் கரெக்டா செஞ்சிட்டேன். இப்போ இப்ப என்ன போக விட்டுரு. என்ன கொன்றாத? என்ன விட்டு என்ன கொன்றாத ப்ளீஸ். அர்ஜுன் சொல்லுங்க சார். சர்ச் ஓகே சார்.
சார், ஹி இஸ் டெட். ஷிட். அர்ஜுன். எஸ் சார். ஆம்புலன்ஸுக்கு உடனே ஃபோன் பண்ணு. ஓகே சார். அப்புறம் பாடியை ஃபோட்டோஸ் எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிடு. ஓகே ஓகே சார். அவனோட முகத்தை தான் பார்க்க முடியல சார். ஏய் நில்லு. இங்க வாடா. இது எடு எடு. நீயா? நீ அவன் தானே? ஆமா மேடம், நான் தான் ராதே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா நடந்து வந்தேன், இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ எங்க இருந்து வர்ற? மேடம், உங்களுக்கு எப்பவும் சந்தேகப்படுறது பழக்கமா போயிருச்சு. நீங்க சிட்டியை விட்டு வெளியே போக வேணாம்னு சொன்னீங்க, ஆனா வீட்டை விட்டு வெளியே போக வேணாம்னு சொல்லல. நான் சும்மா வாக்கிங் தான் வந்தேன். சார் என்ன பண்றீங்க? வண்டியில இரு. அர்ஜுன். எஸ் சார். அரஸ்ட். மேடம் இங்க பாருங்க மேடம். வாடா. சார் சார் வண்டியில இரு. என்ன விடுங்க. சரி, நடந்த உண்மையை சொல்லு. நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, என் வீட்டுல ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் வீட்டுல இருந்து வாக்கிங் போலான்னு கிளம்புனேன். எனக்குன்னு யாருமே இல்லை சார். பிறந்த நேரமே சரியில்லை. எங்க அப்பா என்ன வௌவால்னு கூப்பிடுவாங்க. என் கண்ணு ராத்திரியில மின்னுன்னு அவர் சொல்லுவார் சார். விஷயம் என்ன சார், பணக்காரங்க ராத்திரியில தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுவாங்கல்ல, அப்போ ரோட்ல வர்றது டேஞ்சர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறது, அது பாக்குறதுக்கு செஸ் போர்டு மாதிரி கருப்பு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களே, எனக்கு கருப்பு கலர்ல நடக்கிறது பழக்கம். சரியாமோ ஒயிட்ல கால் வச்சா அவுட். நான் அப்படியே கருப்புல காலை வச்சுக்கிட்டே போவேன். என்னவேன், அப்போ டைம் போறதே தெரியாது. அதே மாதிரியே நான் கருப்பு மேல கருப்பு மேலன்னு காலை வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் ரோடு வந்ததும் கருப்பு முடிஞ்சிடும், நான் அவுட் ஆகவே மாட்டேன். கடவுள் சின்ன வயசுல இருந்தே எனக்குன்னு ஒரு மேஜிக் கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் மூளையில என்ன யோசிக்கிறேனோ அதே மாதிரி தான் சார் நடக்கும். அந்த கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நான் கருப்புல நடந்துட்டு இருந்தேன், திடீர்னு யாரோ ஒருத்தர் நடுவில் வந்துட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன் நவந்து போங்கன்னு, ஆனா அவருக்கு புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் அவரு குடிச்சிருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. முதல்ல நான் அவருக்கு அன்பா சொன்னேன், அப்புறம் எனக்குள்ள இருக்கிற மெருகு முழிச்சிருச்சு. அப்ப அவர் என்னை எப்படி பார்த்துட்டு இருந்தார்னா, இன்னமும் அவருக்கு என்ன தெரியவே தெரியாத மாதிரி. அவர் என்னோட கருப்புல நின்னாரு. அது ஒருவேளை முனிசிபாலிட்டி கருப்பா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அந்த கருப்பு என்னோடது, ஏன் மூலையில குறிச்சு வச்சது. ஆனா அவருக்கு அந்த விஷயம் தெரியாது. நான் யாருன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ராதேன்னு. ஆனா அவருக்கு அந்த விஷயம் புரியவே இல்லை. நான் அவரை தள்ளிவிட்டேன், அவர் விழுந்துட்டாரு. ஆனா எங்க விழுந்தாரு? என்னோட கருப்புல. இன்னொரு பக்கம் குடிச்சிருந்தாரு, விழுந்து அங்கேயே தூங்கிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்புறம் என்னோட மூளை சூடாயிருச்சு. அப்போ அங்க பக்கத்திலே ஒரு கல் இருந்துச்சு, அப்புறம் அதை எடுத்து அவர் மேல தூக்கி போட்டுட்டேன். எப்படி? ஆனா இருந்தாலும் அவரு பொழைச்சிட்டாரு, சாகவே இல்லை. அப்புறம் அவரு போலீஸ்க்கு போன் பண்ணாரு. அப்போ அங்க இருந்த இந்த மேடம் என்ன பிடிச்சிட்டாங்க. அடிங்க மாவான. சார், அவர் ராம் ராகவா கதை சொல்றான் சார். ராம் ராகவா யாரு? அதான் சார், ஃபேமஸான ஆக்டர். நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் சார். நீ அவரோட படத்தை பார்த்துருக்கியா சார்?
தலைவரோட படத்தை பார்க்காம இருப்பனா ஒவ்வொரு டைலாக்கும் ஞாபகம் இருக்கு. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். தேவையில்லாம பேசிக்கிட்ட. கதை ரொம்ப அழகா சொன்ன. போலீஸ்காரர்கள் என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா? படத்தோட கதைய சொல்லுவியா சார்? விஷயம் என்னன்னா, நீங்க டைம் பாஸ் பண்றதுக்கு அடிக்கடி என்ன இங்க கூப்பிடுறீங்க. அப்போ உங்களை என்டர்டெயின் பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்லையா சார்? அதுலயும் முக்கியமா மேடம். அப்படியா அர்ஜுன்? எஸ் சார். இந்த ஹீரோவை ஆமா சார் நல்ல பலமா கவனி. கண்டிப்பா சார். அப்புறம் நாலு லத்தி அடி ஏன் சார் பாபு நீயே கொடுத்துரு. சரிங்க சார். அவன் தெரியும், அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டான். அவ ஒரு இன்னசென்ட். ஒருவேளை என்னாலதான் தப்பு நடந்திருக்கலாம். அர்ஜுன் சார், ஓகே சார், அவனை விட்டுரு. சரிங்க சார், போட. தேங்க்யூ மேடம். கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். போதும், போடா. சரி வா சிவாங்கி. சிவாங்கி, நாம அவளை ரிலீஸ் பண்ணி விட்டது பெரிய தப்புன்னு உனக்கு தோணலையா? இல்ல சார், நம்மளால நடந்த தப்ப நான் திருத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற சார்? எனக்கு சந்தேகமே இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிட்டில நடந்துட்டு இருக்க மர்டர்க்கெல்லாம் அதுல கண்டிப்பா அவனோட கையும் இருக்கு சார். அப்புறம் இவன் கூட நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த வேலை ஒரு தனி ஆளால செய்ய முடியாது. அப்படின்னா அவனுக்கு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட கண்டுபிடிச்சிருக்கலாமே. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே சார். நீங்க அவனை பாத்தீங்களா? நமக்கு எப்படி கதை சொல்லிட்டு இருந்தான்னு. அப்புறம் அவனுக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அப்புறம் கோர்ட்ல இருந்து அவன் ஈஸியா தப்பிச்சிருவான். அப்ப உன்னோட அடுத்த பிளான் என்ன சார்? ஒரு பிளான் இருக்கு. பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன், பலூன் வாங்குறீங்களா? பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன், யாராவது இருக்கீங்களா? பலூன் வாங்கிக்கோங்க, கலர் கலரான பலூன். பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலரான பலூன் இருக்குங்க. பலூன் வாங்குறீங்களா? பலூன், பலூன் சார், ஒரு பலூன் வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். ரெண்டு நாளா ஒண்ணுமே சாப்பிடல சார். ஒரு பலூன் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் சார், ப்ளீஸ் சார். சார் சார், ஒரு பலூன் வாங்கிக்கோங்க சார். சார் ரொம்ப பசிக்குது சார், ஒரே ஒரு பலூன் வாங்கிக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார், சார் சார் ஒரு பலூன் வாங்கிக்கோங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும் சார். உங்க வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார், நீங்க ஒரு ஏழையோட பசியை போக்கிட்டீங்க சார். அப்படின்னா சார், நீங்க இங்கதான் தங்கிருக்கீங்களா சார்? ஆமா. வாடி வாடி நட்டுக்கட்ட.
வசமா வந்து மாட்டிக்கிட்ட மரியா இங்கடாங்கடியா நல்லா இருக்க என்னை அங்கே விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட எங்கே ஜெல்சா பண்ணிக்கிறியா? என்ன பண்ணுறது, நீங்களும் சாப்பாடு போட மாட்டீங்க, வேற யாராவது போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனையா? ஏய் மேடம், வாயை தர கூட்ட பார்த்து பேசினே போய்வியா? உனக்கு இதே வேலையாக போச்சு, சோறு கண்டாட சொர்க்கான்னுக்கிறேன், ராத்திரி கூட்டாண்ட வா, அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன், சொல்கிறது கேக்குதா? அப்புறம் ராத்திரி வரும்போது என் பாட்டிலுக்கு ஏதாவது பிடிச்சினுவா, புரிஞ்சுதா? என்ன பார்க்குற, இல்லைன்னா உன் காலை வச்சு உன் கழுத்தில் தொங்க விட்ருவான், அப்புறம் எங்கேயும் போக முடியாது, புரிஞ்சுதா? சரக வச்சிருக்கிறேன், இறக்கி வச்சிருக்கிறேன், பார்த்துனுக்குறேன், வச்சுட்டு வாடி. ஏய் உண்டு, பேபி நீ இன்னும் முழிச்சிட்டா இருக்க? தூக்கம் வரல, இதான் நீ வர டைமா? இதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்னோட ஜாப் பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு இது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும்ல எனக்கு என்னோட ஜாப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். டியூட்டின்ற பேர்ல நீ வேற ஏதாவது டியூட்டி பண்ணிட்டு இருக்கே, என்ன என்ன நீ என்ன சந்தேகப்படுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட வேண்டியது நீதான். உனக்கு உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிறதுக்கு டைம் இருக்காது, ஜாப் நானும் தானே பண்றேன், எனக்கும் வேலை இருக்கு, ஆனா என்கிட்ட உனக்காக நிறையவே டைம் இருக்கு. உன்னோட ஜாப்க்கும் என்னோட ஜாப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கௌரவ், நீ ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வித்தியாசம் ஜாப்ல இல்ல, உன்னோட யோசனையில இருக்கு. ஆமா, என்கிட்ட டைம் இல்ல, நீ என்னால நினைச்சுக்கோ, போ. பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன், பலூன் வாங்குறீங்களா? பலூன், பலூன் வாங்கிக்கிறீங்களா? பலூன், பலூன் வாங்கிக்கிறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன், பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன் வாங்கிக்கிறீங்களா? பலூன், பலூன் வாங்கிக்கிறீங்களா? பலூன், சார் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு சார், ஒரு கிளாஸ் தண்ணி கிடைச்சா போதும் சார், பாருங்க சார் காலம் எப்படி மாறிடுச்சுன்னு, யாரும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பக்கத்துல யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க சார், ஆனா உங்க தாராள மனசு ரொம்ப பெருசு சார், அப்புறம் உங்களோட வீடு கூட சார், எங்க அம்மா சொல்லுவாங்க சார்,
இந்த மாதிரி வாழ்க்கைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு. இப்ப பாருங்க சார், பெரிய வீடு, பெரிய வண்டி, இதெல்லாம் தலையெழுத்துக்கு சம்பந்தப்பட்டது தானே சார். இப்ப என்ன பாருங்க சார், ஒருவேளை சோத்துக்கு சம்பாதிக்கிறதே வாழ்க்கையா போயிடுச்சு. ஒரு சின்ன குடிசையில தங்கியிருக்கோம், 4 நாளைக்கு முன்னாடிதான் சார் இங்க வந்தேன். இப்ப தினமும் வயிற்றுக்காக சம்பாதிக்க இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். சார் சார், ஒருவேளை சாப்பிட ஏதாவது கிடைச்சதுன்னா, காலையில இருந்து பட்னியா இருக்கேன் சார், ஒரு பலூன் கூட போனி ஆகல சார். சார் சார், ரொம்ப டேஸ்டா இருக்கு சார். இந்த சாப்பாடு யார் சார் சமைச்சாங்க? நான் இங்க தனியா இருக்கேன், நானே தான் சமைப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். அது எங்க அப்பாவோடது. சரி சார். எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பாக்கு இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிட்டுமா? அது உனக்கு யூஸ் ஆகாது, நீ என்ன பண்ண போற? விஷயம் என்னன்னா சார், நான் அதை வச்சு என் புருஷனோட மூக்க அறுத்துருவேன். விஷயம் என்னன்னா, நீங்க நேத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னை பயங்கரமா திட்டினாரு சார். அப்புறம் அடிக்க கூட செஞ்சாரு. அவரால் சரக்கு பாட்டில் வாங்க முடியலன்னு, அதனால அவர் என்ன பெல்ட்டால பயங்கரமா அடிச்சிட்டாரு சார். நீங்களே பாருங்க. சார், நான் இனிமே அந்த ராட்சசன் கிட்ட போக மாட்டேன் சார், போக மாட்டேன் சார். என்னை எங்கேயே வச்சுக்கோங்க சார், நான் உங்க வீட்டில் கூட்டுறது பெருக்கிறது எல்லா வேலையும் செய்யறேன் சார். ஆனால் என்னை இங்கேயே வச்சுக்கோங்க சார், எனக்கு உங்க வீட்டில் ஒரு மூலையில் சின்ன இடம் கொடுங்க போதும் சார். பாரு, என்னால் உன்னை இங்கே சேர்த்துக்க முடியாது, ஆனால் சிட்டிக்கு வெளியே எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, இங்கே நான் எப்பயாவது தான் வருவேன், ஆனால் நீ அங்கே தங்கிக்கலாம் சார். நான் எங்க வேணாலும் தங்கிக்கிறேன் சார், குறைஞ்சது அவரோட அடியிலிருந்து தப்பிச்சுக்குவேன் சார். இது என்னது? டிவோர்ஸ் பேப்பர், நான் இதுல சைன் பண்ணிட்டேன், நீயும் படிச்சு இதுல சைன் பண்ணிடு சார். உங்களோட இந்த வீடும் அந்த வீடு மாதிரியே ரொம்ப பெருசா இருக்கு சார். உங்களுக்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இல்ல? பயம் எதுக்கு? என் கூட தான் அவ இருக்காளே, என்னை விட்டுட்டு என்னக்கு போக மாட்டா. அவ யாரு சார்? இங்க யாருமே இல்லையே. அங்க இருக்கிற ரூம எப்பவும் திறக்க கூடாது, ஆனா இருந்தாலும் உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், அந்த ரூம எந்த காரணத்து கொண்டு திறந்து பார்க்க கூடாது சார். இந்த தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குல்ல சார்? ஆமா, அது குளத்தை பார்த்ததும் புரிஞ்சிருச்சு சார். எங்க கிராமத்துல குளம் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும், அப்புறம் நாங்க இந்த குளத்துல நல்லா குளிப்போம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் இந்த குளத்துல குளிக்கலாமா? இது குளம் இல்ல, இது ஸ்விம்மிங் பூல். நீ எதுக்கு கோவப்படுற? நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நான் உன்னை ரொம்பவும் கைவிட மாட்டேன் சார். எனக்கு என்னமோ அவருக்கு மேல சந்தேகம் வந்துச்சுன்னு தோணுது சார். ஹலோ ஹலோ.